வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கடைசியாக ரெண்டு நாள் சாப்பாட்டு வீடியோ போடல, ரெண்டு வீடியோ வந்து சாப்பாட்டு வீடியோ போடல, இன்றைக்கு வந்து சாப்பாட்டு வீடியோ போட போகிறோம். இன்றைக்கு என்ன சாப்பாடு வீடியோ பார்த்தீங்கன்னா கும்பலா மீன் வாங்கியிருக்கிறோம் நாங்கள். கும்பலா மீன், கும்பலா மீன் அது குழம்பு வச்சு, மற்றது இன்னொன்று முக்கியமான ஒரு சம்பல். நிறைய பேர் கேட்டிருந்தீங்கள் பீட்ரூட் சம்பல் செய்கிறது இப்படியாண்டு வித்தியாசமாக இருக்குமேண்ண. நானும் அண்டைக்கு சாப்பிட்டான், அது உங்களுக்கு செய்து காட்டணும்னு நினைச்சுன்னா நல்ல ஒரு சுவையாக இருந்தது. இந்த கதை எப்படி முக்கியமாக கும்பலா மீன் கறின்றதை விட இதில் வந்து முக்கியமானது வந்து பீட்ரூட் சம்பல் எப்படி செய்யறது செய்து காட்டணும். ஓ, அதோட வந்து ரத்தம் முருகாக்கள் எல்லாம் கூடுதலாக பீட்ரூட் சாப்பிட்றது, சின்ன ஆக்களுக்கு எல்லாம் நிறைய கொடுக்கலாம் பீட்ரூட் விரும்பி சாப்பிடுவோம். என்ன ரோஸ் கலரில் இருக்குது, நாங்கள் வந்து சின்ன இதை நாங்கள் பச்சையாக தான் போட போகிறோம். வித்தியாசமாக இருக்கும், அப்படியே தொடர்ந்து வீடியோ பாருங்கண்ணா. அதுக்கு முதல் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்களென்றால் எங்களுக்கும் வீடியோ போட இன்னும் ஒரு என்ன சொல்கிற ஆர்வமாக இருக்கும். அப்படியே வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் இப்போ கும்பலா மீனை நாங்கள் வெட்டி கழுவி துப்புரவாக்கி எடுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கும்பலா மீன் வந்து துப்புரவாக்குறது எங்களுக்கு சுகம். மற்ற இந்த செதில் இல்லை, இந்த மீனில் செதில் இல்லை. இந்த சைட் முள்ளும் சரியான சாஃப்டான முள், கஷ்டமான முள்ளண்டு இல்லை. ஏனண்டா நான் கூடுதலாக கஷ்டமான மீன் வெட்டி வெட்டி இது வந்து எனக்கு சரியான ஈஸியாக வெட்டலாம் இந்த மீன், அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 கிலோ மீனை வண்டி தந்துட்டு வெட்ட விடுவோம். எந்த மீன், இப்படி மீனோ இல்லை பெரிய மீன், அது ஒரு மீன் 10 கிலோ இல்லை. எனக்கு ரெண்டே அண்டே ஃபுல்லாக தான் வேலையாக இருக்கும். இப்போ ஒரு கால் வெட்டிட்டாங்க தெரியுமோ அங்கே 18 கிலோ மீன், ஒரு மீன் ஒரு மீன். அது கொஞ்சம் வேறு சித்தப்பாயில் சப்போர்ட் பண்ணி நம்மடியாக வெட்டக்கூடிய மாதிரி இருந்தது, எல்லாத்தையும் கஷ்டம். இது கொஞ்சம் சின்ன மீனாக தான் வாங்கியிருக்கிறோம் நாங்கள். அப்போ நாங்கள் இதை டெண்டாக்கி போடுவோம். சில மீன் இது கொஞ்சம் பெரிய மீனாக இருக்குது, இதை மூண்டு குண்டாக வெட்டலாம். வெளியில் நாங்கள் மீனை வெட்டிட்டோம். இனி நாங்கள் வடிவாக ரெண்டு தரம் கழுவி எடுக்கப்புறம் இந்த மீனில் ஒரு இயல்பு என்னென்னா இந்த வெட்டைக்கு சரியான சாஃப்டாக இருக்கும் இந்த தசையெல்லாம். ஆனால் இப்போ குழம்புக்கு போட்டோன்னா நல்லா உருகி கொண்டு வந்துடும். அதோட வெட்டைக்கு ஓ கட்டி தசையாக வந்துடும். இந்த வெட்டைக்கு சில பேர் என்ன பின்னா அந்த மீன் நசிஞ்சு போயிருக்குது அப்படி இருந்தால் அந்த இயல்பே அப்படித்தான். இந்த கும்பலா மீன் இயல்பு வடிவாக கழுவி நாங்கள் எடுப்போம். நாங்கள் வெட்டியெல்லாம் கழுவி எடுத்துட்டோம். இனி கறிக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நாங்கள் வெட்டி எடுக்கப்புறோம். நாங்கள் வெங்காயம் தான் உரிக்க போகிறோம். வெங்காயம் மீன் கறிக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் கூட போட வேணும், சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும். நாங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறோம். மீன் கறி வந்து நாங்கள் குழம்பு கறி வைக்கிறபடியாக கணக்க பச்சை மிளகாய் போடணும் வேண்டிய இல்லை, கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டால் காணும். நாங்கள் இவ்வளோ கழுவி வெட்டி எடுக்கப்புறம் முடிவாக கழுவி எடுத்து போட்டு வெட்டுவோம். கருவேப்பிலையும் கழுவி எடுப்போம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நாங்கள் வெட்டி எடுத்துட்டோம். இனி நாங்கள் இந்த மீன் குழம்பு வந்து கூட்டப்புறோம், கூட்டி தான் இந்த குழம்பு வைக்க போகிறோம். இனி எப்படி கூட்டுவோம்னு பாருங்க. நாங்கள் வந்து வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாயை போடுவோம். முதல் அதோட கருவேப்பிலை, இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. மீன் குழம்புண்டாலே புளி தான் பலப்புளி, அதுவும் பலப்புளி வந்து பிரதானமான உண்டு. நாங்கள் புளியெல்லாம் கரைச்சி வச்சுருக்கிறோம், அளவாக விடவணும் புளி. புளி அளவாக இருந்தால் தான், உப்பும் புளியும் அளவாக இருந்தால் தான் குழம்பு நல்ல சுவையாக இருக்குது. அடுத்தது வந்து மிளகாய்த்தூள், நாங்கள் இடித்த தூள் என்ன பார்த்தீங்களா அப்படி இருக்கு, சிவப்பா நல்ல சிவப்பாக இருக்குது. குழம்பு கறி தானே அதனால் கொஞ்சம் கூட போட்டு கிடக்கு. அடுத்தது வந்து தேங்காய் பால், இது வந்து 2/3 3/3 புளிஞ்செடுத்த பால். ஆனால் கூட்டி வைக்கிற குழம்புக்கு எல்லா பாலும் உண்டாவே விடலாம், முதலாம் பாலும் நாங்கள் உண்டா விட்டு தான் வைக்க போகிறோம். என்ற இது கூட்டி வைக்கிற குழம்பு தானே, அப்போ முதலாம் பால் எல்லாமே விட்டு கொதிக்க வச்சா சரி. இப்போ தாளித்து வைக்கிற கறிக்கு தான் முதல் 2 பால் 3 பாலை விட்டு தாளித்து அப்படியே தாளிக்கிறதுக்குள்ளே ஊற்றி போட்டு இப்போ இந்த கடைசி இறக்குற பருவத்தில் 3 பால் விடுவோம். நாங்கள் கூட்டி வைக்கிற குழம்புக்கு 3 பால் எல்லாம் உண்டாவே விடலாம். இதுதான் முதல் திறம் எடுத்த வைப்பா. மீன் குழம்புக்கு தேவையான எல்லாமே போட்டுட்டோம். இனி நாங்கள் அடுப்பு மூட்டி குழம்பு கொதிக்க வைக்க போகிறோம். நாங்கள் இப்போ அடுப்பு மூட்டிட்டோம், அடுப்பு எங்களுக்கு நல்லா எரியுது. நாங்கள் மீன் குழம்பு அடுப்பில் வைக்க போகிறோம்.
அடுப்பேனி நல்லா எரிஞ்சால் சரி எங்களுக்கு. நாங்கள் மீன் குழம்பு திறந்து பார்ப்போம். இந்த கூட்டி வைக்கிற மீன் குழம்பு வந்து நாங்கள் இடையிடையே திறந்து பார்க்கணும். மீன்னு சொன்னால் பொங்கி ஊற்றுப்பட்டுடும். அப்போ நாங்கள் திறந்துபடி ஆற்றி விட வேணும். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அகப்பேன் நாங்கள் நல்லா கீழே அடியில் போட்டு இப்படி திலாவியெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா மீன் வந்து உடைஞ்சி போடும். அப்போ நாங்கள் மெதுவாக தான் இப்படி இப்படி மெதுவாக ஆற்றி விட்டால் சரி. இப்போ எங்களுக்கு ஓரளவுக்கு கொதித்து கொஞ்சம் பத்தினோன்னு குழம்பு, அதுக்கு பிறகு பொங்கி ஊற்றாது. இப்போ ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு தான் எங்களுக்கு வெச்சோ ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு தான் கொஞ்சம் பொங்கும் குழம்பு. இப்படியே நாங்கள் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு மூடி விடுவோம். நாங்கள் மூடி விட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கு. நாங்கள் இப்போ இருக்க திறந்து பார்ப்போம். அப்படி கொதிக்குதுன்னு பாருங்க, கொதிச்சு வத்தி கொண்டு வருது பாருங்க. வத்த இந்த சைட்டால பாருங்க, இந்த எண்ணெய் வார மாதிரி இருக்கு பாருங்க. இங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, இப்படி கொதிக்குதுன்னு. இனி நாங்கள் இது ஓரளவு கொஞ்சம் வத்திட்டு தானே, நல்லா வத்தோணுமாண்டா நாங்கள் இனி தணலில் விடலாம். அடுப்பு எரிக்கக்கூடாது. எரிஞ்சா எரிச்சா இனி அப்படி அந்த அடி பிடிக்கும் மீன். அப்போ நாங்கள் எரிக்காமலுக்கு தணலில் விடுவோம். வத்தட்டுக்கு தணல குறைஞ்சாச்சு. இனி நாங்கள் மூடி விடுவோம். கொஞ்சம் வத்தட்டும் எங்களுக்கு. நாங்கள் இப்போ திறந்து பார்ப்போம் பாருங்க. இப்படி குழம்பு கொதிச்சு வத்திங்க, குழம்பு போல திக்காக வந்துட்டேன்னு பாருங்க. ஏண்ணா எப்படி இருக்குன்னு பாருங்க நிறம். எண்ணெய் விடையில பாருங்க, எப்படி எண்ணெய் விட்ட மாதிரியே இருக்குது இல்லை. ஏண்ணா கொதிச்சு வத்தின உடனே மீனோட மட்டமாக இருக்குது குழம்புங்களுக்கு. இனி நாங்கள் இறக்குவோம். அதுக்கு முதல் உப்பு காணுமான்னு பார்ப்போம். ஏண்ணா அது உங்களுக்கு விருப்பம் தானே பாருங்க. அப்போ தான் திருப்தியாக இருக்கும் இந்த சமையல். அளவாக இருக்கு, நல்லா இருக்கு. நாங்கள் இனி இறக்குவோம். ஏண்ணா இனி நாங்கள் இறக்குவோம். நாங்கள் சுட சுட மீன் குழம்பு வெஜ்ஜு இறக்கியாச்சு. அடுத்தது வந்து நாங்கள் பீட்ரூட்டில் சம்பல் தான் செய்ய போகிறோம். பீட்ரூட்டின் தோலை முதல் நாங்கள் சீவி எடுத்த போகிறோம். புதுக்கம் தான் இது மாதிரி ஒன்றும் இல்லையோ தோல் செய்கிறதுக்கு ஈஸியாக. இது என்னடா இது, இந்த அழுத்தமான கிழங்காக இருக்கா தானே பாருங்க. ஒவ்வொரு கிழங்கும் அந்த மொழிகள் அப்படி இருக்கிறபடியா, அப்போ அதால் சீவுறது கஷ்டம். பட் நாங்கள் அதாலையும் சீவி கொள்றோம் இல்லை தானே. ஒரு இதானே சீவையா கொஞ்சம் கழுவி போகும். இல்லை மெல்லிசா சீவினா சரி. தோல் அதுண்ட தோல் வந்து நீல என்ன மெல்லிசு தான் பாருங்க. மெல்லிய தோலாக சீவினா சரி, தாட்டு வெட்டக்கூடாதாக. எப்படி நிறமா இருக்கேண்ணா, நல்ல குழம்பு, நல்ல நல்ல ஒரு நிறமா இருக்கு. தண்ணிக்க போட அப்படியே தண்ணிக்கிறாங்க இந்த நிறம். நாங்கள் பீட்ரூட் வந்து சீவி எடுத்துட்டோம். இதை கழுவி வடிவாக எடுத்து போட்டு வெங்காயம் முறிக்க போகிறோம் பாருங்க. கழுவினோடனே என்ன நிறமா இருக்கு என்ன. இந்த தண்ணி பாருங்க இங்கே நிறம் மாறிட்டு பார்த்தீங்களா, தண்ணியே சிவப்பாக வந்து. பார்த்திங்கன்னா நாங்கள் பெரிய வெங்காயம் தான் போட போகிறோம் சம்பளுக்கு. பெரிய வெங்காயம் தான் நல்லா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு பெரிய கிழங்கு தானே நாங்கள் பீட்ரூட் எடுத்துருக்குறோம். அதனால 4 வெங்காயம் எடுத்துருக்குறோம். பிரபலமான வெங்காயமாக 4 எடுத்துருக்குறோம். நாங்கள் உரித்து கழுவி எடுக்க போகிறோம். வெங்காயம் வச்சதாக கழுவி எடுப்போம். இதன் நாங்கள் இப்படி நீட்டு நீட்டாகவே வெட்டி எடுப்போம். மெல்லிசாக வெட்டவணும். இந்த சம்பளுக்கு பீட்ரூட், இந்த பீட்ரூட் சம்பளுக்கு வெங்காயம் கடிப்பட்டால் நல்லா இருக்கு. இதுக்கு சில பேர் வந்து பீட்ரூட் சம்பளுக்குள்ள கேரட் கொஞ்சம் போடுவீனா ஏண்ணா, கேரட்டும் போடுறவே. மற்ற சில பேர் வந்து பீட்ரூட்டை வந்து இந்த ப்ரெஷர் குக்கரில் அவிச்சு போட்டு அவிச்சு போட்டும் சம்பளம். அதை விட இது பச்சையாக சாப்பிட்றது தான் நல்லா இருக்கும். அப்படி ஸ்க்ரேப்பரில் தெரியாது ஸ்க்ரேப்பரில் சீவி போட்டு சில பேர் நீத்துப்பட்டியில் அவிப்பினம். சில பேர் இந்த நீத்துப்பட்டியிலையும் அவிச்சு போட்டு போடுவினம். அது அதை விட பச்சையாக போட்டு சாப்பிட்றது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சம்பல் பெரும்பாலும் நாங்கள் ஒரு சமைக்க வழிகிடக்கு முதல், இப்போ நாங்கள் கறி வைக்கிறக்கு முதல் போட்டு வச்சுட்டு ஒரு மணித்தியாலும் இந்த சம்பல் போட்டு அப்படி இந்த ஊறுன அப்புறம் சாப்பிட்டா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த பீட்ரூட்டில் வந்து நாங்கள் போடுற உப்பு புளி அந்த இதெல்லாம் நல்லா இறங்கி இருக்கு, நல்லா இருக்கும். அது தயிர் எல்லாம் சேரக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குமோ. தனியாகவே சாப்பிடுவேன் நம்ம சம்பல். இப்போ தனி மிரகரி சாப்பிட்றாங்க, அதுதான் சொல்ல விடுவோம்னு பார்த்தா நீங்கள் டக்குன்னு சொல்லி போனீங்க. டயட் பண்ணுறாங்களெல்லாம் இந்த ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மிரகரி சாப்பிட்றேன், இப்படி செய்து சாப்பிடலாம். வெங்காயமே பீட்ரூட் கலர்ல இருக்கு, அதனால தான் நானும் பாக்குறேன். என்ன சொல்லுங்க அப்ப, இது வந்து சிவக்கிரத்துக்கு அடிக்கிற மருந்து. மருந்து அடிக்கிறதா? வெங்காயம் பட்டிட்டு நாங்கள் இனி பச்சை மிளகாய் வெட்டுவோம். பச்சை மிளகாயை அப்படி நடுவால் அப்படி பிளந்து போட்டு இனி இதையும் சின்ன ஒட்டணும், இதையும் பிளக்கணும். நாளாக பிளந்தா சரிங்க, பிளந்துட்டு இதை சின்ன சின்ன அரிஞ்சு விட்டா சரி. பெருசாக போட்டால் கடிவடை கடிவடைக்க உரைக்க உடைக்கடைக்க தெரியும் வித்தியாசம். அப்போ நாங்கள் நல்லா சின்ன கணக்க பச்சை மிளகா போடக்கூடாது. இந்த மிளகு தூளும் கொஞ்சம் சேர்க்கப்புறம் அதனால் நாங்கள் பச்சை மிளகா கணக்க போடக்கூடாது. பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சைலாம் வெட்டிட்டேன் நாங்கள். இனி வந்து சீவி கழுவி வச்சிருக்கிற பீட்ரூட்டை நாங்கள் ஸ்க்ரேப்பரில் சீவி எடுக்கப்புறம். இது மட்டும் கத்தியால் சீவியில? ஓ, இது கத்தியால் சீவியில்லாது. பார்த்தீங்கன்னா பீட்ரூட் எப்படி சீவி வச்சிருக்கிற மட்டும் பாருங்க, நல்ல மில்லிஸாக சீவி இருக்கிற. இனி நாங்கள் சம்பல் போட தொடங்குவோம். வட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போடுவோம். பச்சை மிளகாயும் சேர்த்து போடுவோம் அதோட. அடுத்தது நாங்கள் தேவையான அளவு உப்பு, உப்பு வந்து தூளுப்பு போடணும். தூளுப்பு போடுவோம். இந்த பீட்ரூட் சாம்பலுக்கு வந்து தேங்காய் பாலோ இல்லை தேங்காய் பூ விடுறது இல்லை, இதுக்கு வந்து தயிர் தான் போடணும். தயிர் போட்டால் தான் நல்லா இருக்கும். பாருங்கள் இவ்வளோ கட்டியான தயிர். எறும்பு மாட்டு தயிர் போட, இது நாங்கள் கடையில் வாங்கின தயிர் தான். ஏன்னா அதோட நாங்கள் இந்த அளவான தேசிக்காய், ஒரு தேசிக்காயும் பிழிஞ்சு விடுவோம். தேவையான எல்லாமே போட்டுட்டோம். மெனி நாங்கள் வடிவாக கையாலேயே பிணைஞ்சு விடுவோம். அப்போ தான் வடிவாக செய்கிறோம். நாங்கள் இப்படி வடிவாக பிணைஞ்சு ஒன்று கேக்கியே கொஞ்சமாக மிளகுத்தூள் போடுவோம். மிளகுத்தூள் எல்லா இடமும் சேரக்கூடிய மாதிரிக்கு பிணைஞ்சு விடுவோம். ரைட், வடிவாக பிணைஞ்சு பீட்ரூட் சம்பல் ரெடி. உப்பு பார்க்க போகிறீங்களா எப்படி இருக்காங்க? நீங்கள் பாருங்க, எல்லாத்துக்கும் நான் தானே பார்க்குறேன். நல்லா இருக்கு, சாப்பிட்டு பார்க்க போறீங்களா நீங்க? எனக்கு வேணாம், நான் முடிய சாப்பிட்றேன். பீட்ரூட் சம்பல் ரெடி. இனி நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம். புழுங்கல் அரிசி சோறு தான் சமைச்சிருக்குது. இதை குத்தரிசி என்று சொல்லுவீங்க, கை குத்தரிசி அண்டு இன்றைக்கு புழுங்கல் அரிசி சோற்றோடு சாப்பிட போகிறோம். புழுங்கல் அரிசி சோறு, பீட்ரூட் சம்பல், அதை விட வேறு கறியும் இருக்குது போகிறோம். நிறைய இருக்கிற ரைட். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. பீட்ரூட் சம்பா இதுதான் முக்கியமாக நல்ல அந்த ஊறு இருக்குதேண்ணா. இப்படி இருக்கு, தயிர் விட்டோன்னு தான் சாதம் அந்த வெள்ளை நிறம் மாதிரி இருக்குது. அடுத்தது தான் மீன் குழம்பு. வால் துண்டு போடட்டேன்? ஓ, அதெல்லாம் முள்ளக்கூடாது. இதே பெரிய அளவில் இந்த நல்ல பெரிய முள்ளண்டு இல்லை, சின்ன முள்ளத்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அகத்தியில் சொதி, அகத்தியில் வச்சுருக்கு பாரு. நாங்கள் சின்ன சட்டி கெடுத்த அப்படியே சரிச்சு விடுவோம் சொதியில். அதோட முருக்கங்காய் வெள்ளைக்கறி வச்சுருக்கு பாரு. நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். வேணுங்கிறது இப்போ சாப்பாடெல்லாம் சமைச்சு ரெடி ஆகிட்டு தானே, சாப்பிட்டு பார்ப்போம். கன நேரம் போட்டு வச்சுருக்க கூடாது, சாப்பிட்டு பார்ப்போம். முதலாவது வந்து இந்த சம்பளை தான் சாப்பிட்டு பார்க்கணும். பீட்ரூட் சம்பல் நல்லா இருக்குல்ல? ஏன்னா கரண்ட் சம்பல் மாதிரி நல்லா இருக்கு.
அதுல ஒரு விஷயம் இருக்கிற வெங்காயம் கரக்க கடிபட நல்லா இருக்கு. இதோட அகத்தியில இந்த வயிற்று புண்ணுகள் வாய் புண்ணுகளுக்கெல்லாம் அதெல்லாம் சொல்லி வச்சு அப்புறம் முருங்கைக்காய் 1000 ரூபா 2000 ரூபா போன முருங்கைக்காய் இன்றைக்கு 500 ரூபாய் 400 ரூபாயில் வந்து நிற்குது. 400 ரூபாயா? இப்போ நாங்கள் கூட வாடகை அப்புறம்னு சொன்னால் இன்னும் குறைஞ்சி வாங்கலாம். நல்ல முருங்கைக்காய் வாயில் வைக்க அப்படியே கரைஞ்சி கொண்டு வர மாதிரி இருக்கு. எனக்கு கரை வச்சால் அப்படியே ஒரு அப்படியா மீன் கறியை பற்றி சொல்லவே இல்லை, எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. சொல்லுங்க பாப்போம். மீன் கறியை கடைசியாக தான் சாப்பிடணும்னு முடிவு எடுத்து வச்சுக்கிறோம்னா இப்போ மீனை சாப்பிடும். ஓ கட்டி மாதிரி இருக்குண்ண சோதை சொன்னா தானே குழம்புக்கு போட்டோன்னா நல்லா இருக்கமே இருக்கு. அதுதானே அதுதான் உப்பு உரைப்பெல்லாம் அளவாக இருக்கேன். நல்ல கணக்காக இருக்கு. இல்லையா மீனெல்லாம் தண்ணியை சதை மட்டும் உடஞ்சி வருது. இங்கே இது பாருங்க தண்ணி சதை அப்படியே வருது கத்தியாமல் கொள்ளாமல். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் சம்பல் இருக்குது தானே, அது ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்குது. கரட் சம்பல் போடுவேன் அதே மாதிரி இதுவும் பச்சையாக தான் போடுறது. பச்சையாக இருக்கா நல்லா இருக்குது. அவிச்சு போட்டால் அது ஒரு கரைந்த இதுக்கு வந்துடும், இருக்கிற மாதிரி வந்துடும். பீட்ரூட்ல வரையெல்லாம் செய்கிறவர்கள். ஆனால் இந்த சம்பல் வந்து பச்சையாக சாப்பிடுறதுக்கு நல்ல சத்தாயம் இருக்கும், அதோட நல்லா இருக்கும். இந்த சாப்பிட இல்லாமல் அப்படி நீங்கள் கசக்கும் அப்படியெல்லாம் யோசிக்கவே தெரியல. கொஞ்சம் கூட பஞ்சாமணமோ அப்படி எதுவுமே இல்லை. நல்ல நல்ல சுவையாக இருக்கும். தயிரும் போட்டது தானே அதோட உண்மையிலேயே நல்லா இருந்தது. இதே மாதிரி நீங்கள் வந்து பீட்ரூட் சம்பல் செய்து பாருங்க. கும்பலா மீன் பொதுவாக எல்லாரும் சமைச்சிருப்பீங்க. பீட்ரூட் சம்பல் வந்து நிறைய பேர் செய்கிற குறைவோ அதோட இது வந்து நல்லா ரத்தம் விடுறதுக்கு நல்ல ஒரு சின்னங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். இல்லாமல் நல்ல இதோட இந்த வீடியோ முடிப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.